வணக்கம். சற்று முன்பிலிட முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் நாளை இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு புதிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை மறுநாள் எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுறாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெலிவரி வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது நவம்பர் மாதம் 10 மற்றும் 11 தேதிகளில் கட்டாயம் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வரும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டாங்க. அதே போன்று நாளை மறுதினம் அனைத்து பள்ளிகளும் விடுமுறை அளிக்கப்படுறாங்க. இது எல்லாமே மாவட்ட வாரியாக அறிவிக்கப்பட்டாங்க. அது என்னன்றது பார்த்தலாம். ரெட் அலர்ட் எதிரொலி, பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மேலும் 2 நாட்கள் விடுமுறை. வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகம் புதுச்சேரி முழுவதும் பரவலாக மழை கொட்டி தீர்த்து வருகிறது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் கடந்த 3 தினங்களாக மிக கனமழை பெய்து வருகிறது. மேலும் நாளை மற்றும் நாளை மறுதினம் வட மாவட்டங்கள் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்கள் பெய்த மழையில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளம் பெரிதளவும் பாதிக்கப்பட்டு வருகின்றது. இதேபோல் புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடல் சீற்றம் காரணமாக புதுச்சேரி கடற்கரைகள் மூடப்பட்டன. புதுவை காரைக்காலில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சற்று முன் புதுச்சேரி காரைக்காலில் கனமழை காரணமாக நாளை முதல் மேலும் 2 நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் கனமழை காரணமாக புதுச்சேரி காரைக்கால் நாளை மற்றும் நாளை மறுதினம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் முன்னதாக வானிலை ஆய்வு மையம் புதுச்சேரி மாநிலத்துக்கு மிக மிக அதிக கனமழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சற்று முன் இதன் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டுள்ளார். நன்றி, வணக்கம்.